இன்றைய தினம் டிசம்பர் 6ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பெங்களூர் புறப்பட்டு போயிருக்காங்க தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக. அதுக்கு பிறகு அண்ணாத்த ஷூட்டிங் அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் வந்து நடக்கும் அப்படிங்கிற தகவல்கள் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பெங்களூர் போய் இறங்கினதுக்கப்புறமா ஒரு வீடியோ வெளியாக இருந்தது, அதை நம்ம போன வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ இன்னொரு வீடியோ ஒன்று வெளியாகிருக்கு. இப்போ இந்த வீடியோவையும் முதல்ல வெளியான வீடியோவையும் சேர்த்து பார்த்துட்டு வந்துடுங்க. ரெண்டு வீடியோவையும் பார்த்துருப்பீங்க. பார்க்குறதுக்கு காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த ஒரு வாசகம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அதுலேயும் அந்த வெள்ள பனியன் வெள்ள வேஷ்டி அதோடு வந்து சூப்பர் ஸ்டார் கார்லேருந்து இறங்கி அங்கே கூடியிருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாரையும் பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் மேலே பால்கனி கிட்ட வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாருக்கும் வந்து கை கூப்பி வணக்கம் சொல்லி கை அசைச்சு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து போகிறாங்க தூங்கிறதுக்கு. எந்த அளவுக்கு ரசிகர்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அது மாதிரி ரசிகர்கள் எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரை நேசிக்கிறாங்க, அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, பெங்களூராக இருந்தாலும் சரி, மும்பையாக இருந்தாலும் சரி, இந்தியாவை விட்டு வேறு எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் போனாலும் சரி, ஏன் இமயமலைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சூப்பர் ஸ்டாரை சூழ்ந்து கொள்வதற்கு அன்பு செலுத்துவதற்கு ஒரு கூட்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கிறத நம்ம பல தருணங்களில் பார்த்து மகிழ்ந்துட்டுருக்கோம், நெகிழ்ந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவும் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் வந்து டிசம்பர் 12ஆம் தேதி யாரும் சென்னை போயஸ் கார்டன் இல்லத்துக்கு தன்னை பார்க்குறதுக்கு வர வேணாம் ரசிகர்கள் யாரும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. ரசிகர்கள் யாரும் தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு பல ஊர்களிலிருந்து வந்து எந்த ஒரு அசம்பாவிதத்திலையும் எப்போதுமே வந்து மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவும் சூப்பர் ஸ்டார் கவனமாக இருப்பாங்க. அதனால தான் இந்த தடவையுமே தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு சூப்பர் ஸ்டார் வந்து இப்போ பெங்களூர் வந்து போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மேலும் நீங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட் தொடர்ச்சியாக பெற தமிழ் பிள்ளையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பேசி கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.